வணக்கம், உங்கள் பவுல். இன்றைக்கி வந்து நெடுங்காட்டில் ஒரு பில்டிங் ஒன்று வேலை பார்க்குறோம். ரெண்டு பாத்ரூம் கன்சீல் பண்ண வந்திருக்கோம். இது வந்து யூபிவிசி பைப்பு, டேங்க் வாட்டருக்கு போடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து யூபிவிசி ஓட்டுற சால்வெண்ட்டு, பிவிசி சால்வெண்ட்டில் ஒட்டுவாங்க, அதான் ஒட்டக்கூடாது. யூபிவிசி சால்வெண்ட் ஃபிட்டிங் தான், யூபிவிசி சால்வெண்ட்டு தான் ஒட்டி ஆகணும் கண்டிப்பாக. இது சிபிவிசி ஃபிட்டிங்கு, த்ரெட்டு முக்காலுக்கு இருக்கிற த்ரெட்டு எல்போ பிராஸில் உள்ளது, உள்ளார உள்ளது. இது வந்து பிவிசி சால்வெண்ட்டு, இது யூபிவிசி ஒட்டலான்னு தான் போட்டிருக்கோம், ஆனால் யூபிவிசி ஒட்டக்கூடாது இதில். இது வந்து சிபிவிசி சால்வெண்ட்டு, ஹீட்டர் பைப்புக்கு ஒட்ட சால்வெண்ட்டு. இது வந்து முக்காலுக்கு இருக்கிற யூபிவிசியில் த்ரெட்டு எல்போ, இது உள்ளாரும் பிராஸ் தான் ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக கன்சீல் பண்ணுறதுனால பிராஸில் போடுறது நல்லது. இது வந்து யூபிவிசி எல்போ, த்ரெட் எல்போ பிராஸில் இருக்குது. இது வந்து பிவிசி த்ரெட் பிராஸில் உள்ளது. இது வந்து காப்பேசம் மட்டத்துக்கு தான் போகிறதுக்காக வச்சுருக்கோம். அது இப்போ எல்லாம் இது நாலு பாத்ரூம் இருக்குது, அது ரெண்டு பாத்ரூம் மட்டும் இப்போ ஒர்க்கு முடிச்சு தரணும் டைல்ஸ் விட்டுறதுக்காக. இது கன்சில் வால்வு யூபிவிசி எம்டியை போட்டு டைட் வச்சு டேப் அடிச்சிருக்கோம் கலவைப்படாமல். இது வந்து இப்போ கிச்சனு வந்து முடிஞ்சிட்டு கார்ப்பரேஷன் வாட்ரு கிச்சனுக்கு வரும், ப்ளஸ்ஸு டேங்க் வாட்ரு. இப்போ கிச்சனு ஸ்டேஜில் வந்து கேப் வந்து ரெண்டு அடி வச்சுருப்பாங்க, அது கரெக்டாக சென்ட்ரு மார்க் பண்ணி பைப்பை நீட்டி வச்சிட்டோம். இது கிச்சன் ஸ்டேஜிலேருந்து 6 இன்ச்சு கண்டிப்பாக இருக்கணும், அப்போ தான் டைல்ஸு கிரானைட் ஒட்டி 1 இன்ச்சு போக கரெக்டாக 5 இன்ச்சு கிடைக்கும். சிங்கு டாப் வைக்க கரெக்டாக இருக்கும். இது ரெண்டுக்கும் இடையில 8 இன்ச்சு கண்டிப்பாக இருக்கணும், சென்ட்ருலேருந்து 4 இன்ச்சு பக்கத்துக்கு. இது வந்து அக்கோ வாட்டருக்காக தனியாக வச்சுருக்கோம். இதுமாரி தனியாக தான் வச்சே ஆகணும், கண்டிப்பாக வச்சே ஆகணும், ஏன்னா டேப்பில் முறுக்குனா அசிங்கமாக இருக்கும். புதுசாக செய்கிற ஒர்க்னால் இதுமாரி அக்வா வாட்டரு தனியாக வச்சிருந்தோம் ப்ரொவிஷனு. இந்த டெலிவரி பண்ணிவிட்டு வேஸ்ட் வாட்டர் எல்லாம் தர வரதுனால கீழே பண்ணி தள்ளி வெளியில் விட்டாச்சு. எல்லாத்தையும் டேப் போட்டு வைக்கணும். கலவை பேக்கிங் பண்ணுறப்ப கலவை உள்ளார போய் லாக் ஆகிடும். இப்போ வந்து இது காமன் பாத்ரூம் ஒன்று இருக்குது, இங்கே வேலை நடந்துகிட்டு இருக்குது. உள்ளார வாஷிங் மிஷினுக்காக ஒன்று ரெடி பண்ணியாவது, இந்தாண்ட ஒரு ப்ரொவிஷன் வாஷிங் மிஷினுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ரெண்டு வாஷிங் மிஷின் வைக்கிற மாரி வெளியில் வச்சாலும் வச்சுக்கலாம், இல்லை டைனிங் டேபிள் ஏரியாவில் ஒன்று வைக்கலாம்னு சொன்னாங்க, அதுக்கு ஒன்று வச்சுருக்கோம். இது ஹீட்டருக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது டேப்பு ஒன்று இந்தியன் பேசுகிறக்காக ஒரு டேப்பு. இது வேஸ்ட் வாட்டர் லேண்டு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எல்லா ஒர்க்கும் இதில் முடிஞ்சிட்டு எல்லாத்தையும் இப்போ ரெடி பண்ணிச்சு. இது வந்து காப்பேசம் வாட்ரு, இது வந்து டேங்க் வாட்ரு, இது வந்து ஹீட்டர் வாட்ரு. ஹீட்டர் வாட்ரு வந்து இந்தியன் பேசனுக்கு பின்னாடி வைக்கிற மாரி வச்சுருக்கோம். ப்ரொவிஷனு ஃப்ரெண்டில் வச்சா தலை இடிக்கிற மாரி இருக்கும், பேக்கில் வச்சா ஒன்றும் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். வேஸ்ட் வாட்டர் லைனு, இங்கே வைக்கிற வாஷிங் மிஷின் வேஸ்ட் வாட்ரு இந்த பாத்ரூம் வேஸ்ட் வாட்டரோட சேர்ந்து போகிற மாரி வச்சுருக்கோம். இந்த இது வந்து உள்ளார இருக்க வாஷிங் மிஷின் தண்ணி வந்து வரத்துக்காக காப்பஸ் வாட்டர் பைப் லைனை இந்த சைடு தள்ளி விட்ருவோம். இப்போ பாத்ரூமில் கன்சீல் பண்ணி பைப்பு இதுலேயே வாஷிங் மிஷின் டேப்புக்கும் பைப் லைனை தள்ளி விட்ருக்கோம். அதுதான் ஷவருக்கு பக்கத்தில் அடிஷ்னலாக உள்ள பைப்பு. இல்லை இது வேஸ்ட் வாட்டருக்கு விட்டாச்சு, இது வந்து ஆர்எஃப்டி வச்சாச்சு. இது இந்த பாத்ரூம் எல்லாம் ஒர்க்கும் முடிஞ்சிட்டு இது வந்து அந்த வாஷிங் மிஷின் லைனுக்காக தள்ளி வச்சுருக்கோம். அதனால் இந்த ஷவருக்கு முன்னாடியே எடுத்துடணும், ஷவர் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு கீழே தான் எடுத்தாகணும். திக்கு டேப் போட்டு ஃபினிஷிங் முடித்தாச்சு. இப்போ இந்த கீழே உள்ள பாத்ரூம் எல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ மேலே ஒரு பாத்ரூம் இருக்குது, அதை பார்க்கணும். மேலேயும் இந்தியன் பேசன் கேட்டிருக்காங்க, ரெண்டு பாத்ரூமு இந்தியன் பேசன் கேட்டிருக்காங்க, ரெண்டு பாத்ரூமு வெஸ்டர்ன் டாய்லெட்டு வால் மவுண்டிங் மாடல் கேட்டிருக்காங்க. இன்னும் பேசன் வராதனால இன்னும் ஒர்க்கு பார்க்கல. அந்த ரெண்டு பாத்ரூமும் இன்னும் நெக்ஸ்ட் டேயில் ஒர்க்கு நடக்கும், அப்போ வீடியோ எடுத்து போடுறேன். இதில் ஷவரு, ஹீட்டரு பாயிண்ட்டு, டேங்க் பாயிண்ட்டு கேட்டுறேன். மாடிக்கு காப்பி சவுண்ட்ரு யாராவதுன்னு சொல்லிட்டு மாடிக்கு கிடையாது. ஹீட்டருக்கு வச்சாச்சு ஃபுல்லாக. இது வந்து நம்ம இந்தியன் பேசன் இங்கே வைக்கிறதுனால அதுக்கு ஒரு டேப்பு வாஷ் பண்ணுறதுக்கு, இது வந்து வெளியில் ஒரு டேப் வைக்கிறதுக்காங்க, அதுலேருந்து தள்ளி விட்ருக்கோம்.
இப்போ இந்தியன் பேசனை உடச்சி எல்லாத்தையும் ரெடி வச்சுட்டோம். பி ட்ராப்புக்கு கரெக்டாக சென்ட்ரு வந்து 12 இன்ச்சு கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அப்போ தான் கரெக்டாக பின்னாடி 10 இன்ச்சு கிடைக்கும் நம்மளுக்கு, அது கரெக்டாக இருக்கும். பேசன் தூக்கி வச்சா 2 ஏரியாவுக்கு 2 4 அடி இருக்குது, 2 அடி சென்ட்ரு வச்சுட்டா கரெக்டாக இருக்கும். இது வந்து வேஸ்ட் வாட்டர் லைனுக்காக வச்சுருக்கோம். 5 இன்ச்சு சென்ட்ரு கண்டிப்பாக இருக்கணும். ஒர்க் எல்லாம் முடிஞ்சிட்டு நன்றி.